வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். கால் உறுப்பு அகற்றம் இல்லாத தமிழ்நாடு செயல்திட்டம் ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனையில் அறிமுகம் செய்யப்பட்டது. டாக்டர் என் சேகர் அவர்களின் திறன் மற்றும் சிறப்பான நிபுணத்துவத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் 150 முதல் 200 வரையிலான கால் உறுப்புகள் அகற்றப்படாமல் காப்பாற்றப்படுகின்றன. விபத்து காயமும் நீரிழிவும் தான் கால் உறுப்பு அகற்றம் மிக பொதுவான காரணங்களாக இருக்கின்றன. சென்னை 7 ஆகஸ்ட் 6 தேதியன்று உலக இரத்த நாள அறுவை சிகிச்சை தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. அதனையொட்டி ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ள காவேரி மருத்துவமனையும் டாக்டர் ஷேகர் ஃபவுண்டேஷனும் ஒருங்கிணைந்து கால் உறுப்பு அகற்றம் இல்லாத தமிழ்நாடு என்ற செயல்திட்டம் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கும் நிகழ்ச்சியில் இறங்கியுள்ளனர். உலகளவில் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு நபருக்கு பெரிய அளவிலான கால் உறுப்பு அகற்றம் செய்யப்படுகிறது. விபத்து காயம் மற்றும் நீரிழிவு ஆகியவையே கால் உறுப்பு அகற்றத்திற்கு மிக பெரிய பொதுவான காரணங்களாக இருக்கின்றன. உலக அளவில் நீரிழிவு நிலையத்தின் தலைநகரம் என்ற பெயருடன் 101 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் இந்தியாவில் இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. இவர்களுள் 6 முதல் 7% நபர்களுக்கு இரத்த நாள சிக்கல்கள் அவர்களது வாழ்நாள் காலத்தில் உருவாகின்றன. மேலும் இந்தியர்கள் உயிர் வாழும் சராசரி கால அளவு உயர்ந்திருக்கிறது. இதன் விளைவாக முதிர்ந்த வயதிலுள்ள நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. வயது, நீரிழிவு மற்றும் புகைப்பிடித்தல் பழக்கம் ஆகியவையே தமனிகளில் அடைப்புகள் உருவாவதற்கு 3 முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. புகைப்போக்கியில் புகைக்கறி படிவதைப் போலவே தமனியின் சுவர்கள் மீது கொழுப்பு பொருளும் கால்சியமும் படிப்படியாக படிந்து அதிகமாகி தமனிகளை குறுகலாக்குகிறது. இதனால் இரத்த ஓட்டம் குறையும் மற்றும் ஒரு காலகட்டத்தில் முழுமையாக அடைப்பு ஏற்பட்டுவிடும். இதயத்திற்கு செல்லும் தமனியில் அடைப்பு ஏற்படுமேயானால் நோயாளிக்கு மாரடைப்பு ஏற்படும். இதே போன்று அடைப்பு காலில் ஏற்படுமானால் அந்நோயாளிக்கு சதை அழுகல் ஏற்படும் மற்றும் மூளையில் பக்கவாதம் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். இரத்த நாள நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. பாதத்தின் இரத்த நாள தன்மையை சரிபார்க்காமல் நீரிழிவு நோயாளிகளுக்கு செய்யப்படும் சில அறுவை சிகிச்சையினால் பாதம் உட்பட கால் போன்ற பல கால் சார்ந்த உறுப்புகளை அகற்ற வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. பாதம் உட்பட கால் உறுப்புக்கு போதுமான அளவு இரத்தம் ஓட்டம் இருப்பதை உறுதி செய்யாமல் நீரிழிவு நோயாளிகளுக்கு பாதத்தில் எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் செய்யக்கூடாது என்று அனைத்து மருத்துவர்களுக்கும் பல்வேறு தளங்களிலும் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் என்று ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ள காவேரி மருத்துவமனையின் இரத்த நாள அறுவை சிகிச்சை துறை தலைவரும் மற்றும் இந்தியாவில் இரத்த நாள அறுவை சிகிச்சையில் முன்னோடி என புகழ்பெற்றவருமான டாக்டர் என் சேகர் அவர்கள் கூறினார். மேலும் பேசுகையில், கோவிட் பெருந்தொற்று காலத்தின் பொழுது சதையழுகல் மற்றும் கால் உறுப்பு அகற்றம் வழிவகுக்கும் இரத்த நாள அடைப்புகள் மிக பொதுவான சிக்கல்களுள் ஒன்றாக இருந்தன. இரத்த நாள அறுவை சிகிச்சையில் முன்னோடி என புகழ் பெற்றிருக்கும் டாக்டர் ஷேகர் அவர்களின் தலைமையில் கீழ் இயங்கி வரும் இரத்த நாள அறுவை சிகிச்சை 100க்கும் அதிகமான நோயாளிகளிடம் கண்டறியப்பட்ட இரத்த நாள அடைப்புகளை அகற்றுவதற்கு ஓய்வின்றி தொடர்ந்து செயலாற்றி இதன் வழியாக இவர்களுக்கு கால் உறுப்பு அகற்றம் நிகழாமல் தடுத்திருக்கிறது. பாதங்கள் உட்பட கால்கள் மற்றும் கைகள் போன்ற உடல் உறுப்புகளையோ காப்பாற்றுவதில் காவேரி மருத்துவமனை தொடர்ந்து முன்னணியில் இருந்து வருகிறது. இதன் மூலம் கால் உறுப்பு அகற்றம் இல்லாத தமிழ்நாடு என்ற செயல்திட்ட இலக்கை எட்டுவதற்கு சிறந்த பங்களிப்பு இது வழங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் இரத்த நாள அறுவை சிகிச்சையில் உயர் சிறப்பு பயிற்சி வகுப்பு திட்டத்தை நடத்துவதற்கு தேசிய மருத்துவ வாரியத்தினால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தனியார் துறையைச் சேர்ந்த ஒரே மருத்துவமனையாக காவேரி மருத்துவமனை திகழ்கிறது. இரத்த நாள அடைப்புகளை நீக்குவதற்கான அறுவை சிகிச்சை மூலம் உடல் உறுப்புகளை பாதுகாக்க முடியும் என்கிற விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கும் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மத்தியில் இதை வலியுறுத்துவதற்கும் நாங்கள் தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து வருகிறோம். இத்தகைய விழிப்புணர்வின் மூலம் கால் உறுப்புகளை அகற்றாமல் காப்பாற்ற முடியும். சிறப்பான வாழ்க்கை தரத்தோடு மக்கள் வாழ்க்கையை நடத்த உதவ இயலும் என்று காவேரி மருத்துவமனையின் இணை நிறுவனர் மற்றும் அதன் செயலாக்க இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் அவர்கள் கூறினார். அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.